தமிழை வழக்காடு மொழியாக கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என மதுரை சட்டக்கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்று நாற்பத்தி எட்டு பிரிவு இரண்டின்படி தமிழை உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு கோரி தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் நூறு நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை இடைநீக்கத்தை ரத்து செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக நிர்வாகம் இரண்டாவது நாளாக விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது நாங்கள் படிக்க வந்தோமா சாக வந்தோமா அப்படின்றத இந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் இருபது நாட்கு மேல அநியாயமான விஷயம் இன்னைக்கு கூட போராடுற மாணவர்களை இந்த கல்லூரி நிர்வாகம் வெளியிலே நின்று அனுப்பி வச்சிருக்குது மேற்கொண்டு உள்ள விட மாட்டாங்க அப்போ இந்த இது போன்ற நிலைமை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்குற வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து கைவிட மாட்டோம் மாணவர்கள் மீதான இந்த இடைநீக்கத்தை உடனே இந்த அரசாங்கம் வந்து திரும்ப பெறணும் இதனிடையே சட்டக்கல்லூரி மாணவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்யாவிடில் தொடர் போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக மாணவர்கள் அறிவித்துள்ளனர் இப்பொழுது பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய இடைநீக்க உத்தரவை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் ஏற்கனவே அவர்கள் வலியுறுத்தி வந்த ஜனநாயக கோரிக்கையான உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்பதை அரசு பரிசீலித்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஏறத்தாழ ஒன்பது மாணவர் அமைப்புகள் இணைந்து இந்த அறிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம்